நான்ஸ்டாப் நேர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சேனல் சைட்லேருந்து இந்த நிகழ்ச்சி வந்து இது மக்களுக்கான நிகழ்ச்சி, மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் பல செலிப்ரிட்டிஸோ லெஜண்ட்ஸோ இந்த நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு எப்படி சென்று அடையுது அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. பிக் பாஸ் பற்றி உங்களோட கருத்து? எனக்கு பிக் பாஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. பிக் பாஸ்னால் என்னன்னே தெரியாது. எங்கள் அம்மாலாம் உட்காந்து பார்ப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. ரெண்டு சீசனும் ஒன்றுமே ரெண்டு சீசன் ஓட்டுங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் ஓவியா ஆர்மிலாம் இருந்தது, ஓவியா தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஓவியா மட்டும் தெரியும். உள்ளே என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஓவியா தெரியும், அவ்வளோதான். பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து? பிக் பாஸ்ன்றது நம்மளுக்கு தெரியாதவங்களெல்லாம் அது மூலியமாக தான் தெரிய வைக்கிது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ லாஸ்ட்லியா தர்ஷன் முக்கியன்லாம் எனக்கு உண்மையிலே யாருன்னு தெரியாது. இந்த பிக் பாஸ் மூலியமாக தான் அவங்கள எனக்கு தெரியவே செய்யும். அதனால் பிக் பாஸ்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். சீசன் ஒன் அளவுக்குலாம் இல்லை. என்ன என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த போரிங் சென்ஸை நிறையா சண்டை போடுறது தான், சும்மாவே எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது அதுதான். சரி, உள்ள கமல் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிக் பாஸ் ஷோக்குள்ளே கமல் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஹவர் ஷோ மட்டும்தான் நம்மளுக்கு டிவியில் போடுறாங்க. மற்றபடி மீதி டைம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க வந்து இதை பேஸ் பண்ணி வேறு எதனா பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அதுதான் ஒரு மெயின் ரீசன் இதில். சரி ஓகே, இந்த பிக் பாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகுதா? பிக் பாஸை பார்த்து நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் லைஃப் எதாவது யூஸ் ஆகுதா? இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஒரு சில விஷயம் அவங்க பேசுகிறத வச்சு நம்ம சரி ஓகே இப்படி இருந்தால் நம்ம லைஃப்பில் இப்படி இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது கேட்க நல்லாயிருக்கு. பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்துனா? பிக் பாஸ்லாம் நான் பார்க்கறது தெரியல, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பிக் பாஸ் ஒரு ஷோ இருக்குது தெரியுமா? தெரியும், அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஏன் அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அவ்வளோதான். அதான் பிரதேசம் அதிகமா கோவப்படக்கூடாது, சும்மா நார்மலா இருக்க மாதிரியே இருக்கணும். அதை விட்டு கோவப்படுறதுனால அந்த மாதிரி ஆகுறது. பிக் பாஸ் பத்தி உங்களோட கருத்து? நம்மளுக்கு அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனுடைய கருத்து நம்மளுக்கு தெரியாது. நாங்க போய் டைம் கிடையாது சார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஏன் இல்ல? அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அவ்வளவுதான். அது அது பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆமா, ஏன் எங்க படமே பார்க்க முடியல? அந்த படத்தை பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம், புரியுதுங்களா? பிக் பாஸ் பத்தி உங்களோட கருத்து? எனக்கு போன வாட்டி போன வருஷத்துக்கு பிடிச்சது, இப்போ எனக்கு இந்த இது பிடிக்கல. அதாங்க, ஏன் பிடிக்கலனா ஏன் பிடிக்கல? கவின்து கொஞ்சம் பிடிக்கல, அவ்வளோ. ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்கு அவந்து. எனக்கு லாஸ்ட்லியா அவங்கள பத்தி நிறையா சொல்றாங்க. மற்றபடி மற்றவங்க கவின் லாஸ்ட்லியா அவங்கள பத்தி நிறையா சொல்றாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தாங்க, எல்லாத்தையுமே லாஸ்ட்லியாக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. இப்போ போக போக யாருக்குமே பிடிக்காம, எல்லாருமே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி வனிதா பத்தி நிறையா சொல்லுவாங்க, அவ்வளோதான். பிக் பாஸை பத்தி உங்களோட கருத்து? நான் பிக் பாஸே பார்த்தது இல்லை, இருந்தாலும் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். தேவையில்லாமல் மக்களோட மனசில் தேவையில்லாததெல்லாம் போடுறாங்க. இதை பார்த்து இப்படியும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லாஸ்ட்லியா கவின் இதெல்லாம் ஒன்று ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை ஃப்ராங்காக சொல்லிடணும், சும்மா மனசுக்குள்ளே வச்சுட்டு. சரி, இப்போது நீங்கள் கேள்விப்படுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களே மதுமிதாலாம் வந்து கையை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாடி அப்படி தெரியுமா தெரியுமான்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்த விஷயம் என்னவா இருக்குது? என்னமோ ஓவரா பண்ணா, ஃபஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தா, பட் இந்த ஒன் வீக்காக ரொம்ப ஓவரா பண்ணி கையெல்லாம் திரு வெளியே வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தா, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி. ஓகே, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் த்ரீனா யாராக இருக்கும்? ஃபேவரட் தர்ஷன் முகன். தர்ஷன் முகன், சரி. இவங்க இருக்கிறதுக்கு கம்மன் வந்து வெளியே போயிடலாம்ப்பா பிக் பாஸை விட்டு அப்படின்னா யாராக இருக்கும்? ஐயோ, அப்படி யாரும்னு தெரியல. எனக்கு எல்லாருமே மோஸ்ட்லி பிடிக்கும், அதில் தெரில. நியூட்ரல் ரேஷ்மா மாதிரியா பண்ணி புரியல. ஆமாம், உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா யார்? கவின் அண்ட் சாண்டி. ஏன் அப்போதுலேருந்தே பிடிக்காதனால? அதனால இவங்க இருக்கிறதுக்கு போகலாம்ப்பா பிக் பாஸ் விட்டு வெளியே அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? கஸ்தூரி இப்போதைக்கு. ஏன் அது? அவங்க தான் வந்து கவினை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவின் சாண்டியை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாலு பொண்ணு விஷயத்தில் அவங்க தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஜி பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து? ஜி இது வந்து எதுக்கு ஜி? தேவையில்லாத ஷோ ஜி, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்ன, யாருக்கு என்ன இது வரப்போகுது இதில்?
தெரிஞ்சு யூஸ்லெஸ் ஷோ ஜி இது, அவ்வளோதான். சரி, பிக் பாஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதாவது உங்களுக்கு கிடைக்குதா? என்னது, ஒரு பத்து பேர் ஒன்றா இருக்கும்போது எப்படி இருக்கணும்ன்ட்டு அது கற்றுக்கலாம். ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட் தெரியுது அந்த பிக் பாஸ் ஷோ பார்த்ததில், அவ்வளோதான். சரி, கமல் வந்து உள்ள பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, அவரோட பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாரு, அவ்வளோதான். பப்ளிசிட்டினா அவரோட அந்த மூவி பப்ளிசிட்டிக்கா இல்லை அவரோட அந்த பாலிடிக்ஸ் பப்ளிசிட்டிக்கா? பாலிடிக்ஸ் பப்ளிசிட்டிக்கு தான், ஏன்னா அவர் படமும் இப்போ எதுவும் அவ்வளோவா வரதில்லை. ஸோ இதால் அவர் வந்து மக்கள் கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருப்பார்ல, அதனால இந்த ஷோவில் பண்ணுறாருன்னு நினைக்கிறோம். சரி, ஓகே ப்ரதர். நம்ம அந்த மதுமிதா வந்து கையெழுத்து விஷயத்தை சேனல் வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து எதுக்காக இவங்க வந்து இதுக்கு தான்ப்பா கையெழுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக சொல்லுவீங்க? நான் தெரியல, எல்லாரும் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணால் டிப்ரெஸ் ஆக தான் செய்வாங்க. ஸோ அதனால பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து? பிக் பாஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் இன் தேர் மைண்ட். ஸோ நிறைய பீப்புள்ஸோட டைப்ஸ் வந்து எல்லாமே ஒரே வீட்டில் ஒரே இதில் நம்ம பார்க்க முடியும். So that we will come to know what is happening. பிக் பாஸை பற்றி உங்களோட கருத்து? இல்லைங்க, பார்க்குறது பார்க்குறதுலாம் ஏன் பார்க்குறது இல்லை, டைம் வேஸ்ட்டுங்க. இல்லை பிரதர், இப்போது வந்து பிக் பாஸ் ஷோ வந்து பெரிய கண்டென்ட்டாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ டைம் வேஸ்ட்னும் போது இந்த இந்த கான்செப்ட் நான் தான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை வந்து சொல்வீங்க? ஏன் பார்க்குறோன்னு கான்செப்ட் யாரும் எதுவும் இது வரைக்கும் தகுந்த மாதிரி தெரியல. அப்பப்போ கமல் வந்தால் மட்டும் பார்க்குறேன், கமல் வீக்கெண்ட்ஸில் மட்டும். ஷோவில் இருக்க மதுமிதா வந்து கையை எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ சேனல் சைட்லேருந்து எதுவும் அவங்க சொல்ல வரல, இதனால தான் அவங்க வெளியே வந்து கையை எடுத்துட்டு வெளியே வந்தாங்க சொல்லிட்டு. நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை அவங்க கிளியராக சொல்லியிருந்துருக்கலாம், ஏன்னா நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒரு கண்டினியூஸாக. அவங்க அது என்னவா இருக்கட்டும் சொல்லியிருக்கணும், மைட் பி அவங்க லைட்டாக ஒரு லைனில் சொல்கிறது வந்து நம்மளுக்கு பத்தாது இல்லைங்களா. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஷுவராக எதுவாக இருக்கும்னா என்னது புரியல எனக்கு. அது நிறைய கான்ட்ரவர்சி வந்தது இல்லைங்களா உங்களுக்கு, அவங்க காவேரி பற்றி பேசினாங்க அந்த மாதிரி வந்தது, மைட் பி அது கூட இருக்கலாம். உள்ளே வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அது லைக் இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற பார்வையை பொறுத்து. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் அவரோட ரோல் அந்த ஷோக்கு என்ன பண்ணுமோ அது எக்ஸாக்டாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சேரன் அப்பாவோட அந்த அப்பா அந்த கான்செப்ட் வந்து பிக் பாஸ் ஷோ வெளியே வந்தாலும் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இவரோட தொடர்வார்னு நினைக்கிறேன், பட் லாஸ்ட்லியாக வந்து அதே மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. சரி, ஓகே. உள்ளே வந்து யார் ரொம்ப சேஃபஸ்ட் கேம் விளாட்றாங்க? உள்ளே சேஃபஸ்ட் கேம்னா தர்ஷன் தான். ஏன்? ஏன்னா அவர் எந்த ப்ராப்ளமுக்கும் போகிறதில்ல, அவர் உண்டு அவரோட டாஸ்க் உண்டுன்னு இருக்கார், அவ்வளோதான். சரி, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஆஃப் பிக் பாஸ் 3னா யாரை சொல்லுவீங்க? அது தர்ஷன், அதுக்கப்புறம் சாண்டி. சரி, ஓகே. இவங்க பிக் பாஸ் இருக்கிறதுக்கு கம்முன்னு வெளியே போயிடலாம் வா அப்படின்னா யார்? அப்படி சொல்கிறது யாருன்னா கவின் வெளியே போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா தாவ வெளியே போயிட்டால் லூஸ்லேயே பாவம்ல, அவங்களையும் கூட சேர்த்து வெளியே கூப்பிட்டு போயிட சொல்லுங்கள், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அந்த மதுமிதா வந்து கையை அறுத்துக்கிட்டே வெளியே வந்தாங்க, ஆனால் வந்து சேனல் சைட்லேருந்து இவங்க எதுக்காக தான்ப்பா கையெழுத்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்கள் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? லைக் இது நத்திங் பட்ஸ் அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ யாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் ஓவராக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேனலோ இல்லை கமல்ஹாசன் சாரோ இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். சரி, ஓகே சார். உள்ளே வந்து அதிகமான சண்டைகளும் அதிகமான அந்த லவ் ஸ்டோரிஸும் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? லைக் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வைக்கும்போது, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலி நம்ம நார்மல் பீப்புள் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து அதில் தான் இருப்பாங்க தவிர, ஸோ எல்லாத்தையும் மறந்து இருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் இந்த மாதிரி வெளி உலகத்தையே மறந்து ஒரு அட்மாஸ்பியரில் வரும்போது தான் அவங்களுக்கு அப்போ தான் அவங்களோட ஜென்ரல் ஆக்டிவிட்டி இந்த லவ் இந்த எமோஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து வெளிப்படுது. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்குது, லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணோம். சரிக்கா, இப்போ வந்து உள்ளே வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த லாஸ்ட்லியே வந்து சேரன் கிட்ட நியாயமாக இல்லாமல் இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம்
பிடிக்காமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் பார்க்கறது கொஞ்சம் குறைச்சேன். வனிதா வந்து எப்போ பார்த்தாலும் கொளுத்தி போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி, அதுக்காக தான் அவங்களை இப்போ அமிச்சே இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ நாள் அது சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அவங்களை திருப்பி உள்ள அமிச்சதுனால தான் இன்னும் ஒரு அது பற்ற வச்சதுனால தான் இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க மக்கள். இன்னும் சொல்லலாம், இப்போ முக்கியன் அபிராமியில் சண்டை வந்தது காரணமே அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான், அது வரைக்கும் அது ஒன்றுமே இல்லாத பிரச்சனை தான். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனது காரணமே அது.